ஹாய், எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நாட்டில் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் தூங்கியிருப்பீங்க. எனக்கு தூக்கு சொக்குது, என்னால் முடியல. ஆனாலும் எழுத்து வேலை இருக்குது, என்ன பண்ணுறது? நாளைக்கு வந்து 30ஆம் தேதி க்ளோசிங் கணக்கு கொடுக்கணும், அதனால் எழுத்து வேலை இருக்குது. இன்னும் தீரில் எழுத்து வேலை. சாயப்பா படத்துக்கு போயிட்டு இன்னும் வரல. தனுஷ் படத்துக்கு போயிருக்காரு, என்ன நானும் வருவேன்னா இன்னும் ஒரு படத்துக்கு போயிருக்காரு. 8 மணி ஷோக்கு போயிருக்காரு, அவசர அவசரமாக கேக்கை வெட்டிட்டு படத்துக்கு போயிட்டார். நான் அப்பா உட்காந்து எழுத ஆரம்பிச்சது, இன்னும் எழுதி முடிக்கல, எழுதிட்டு இருக்கேன். நான் தம்பி பாப்பாலாம் படுத்துட்டாங்க, எனக்கு தூக்கம் வேற வருது. காலையில் தம்பி பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்குது, இல்லாட்டி காலையில் எழுந்திரிச்சு எழுதலாம். 10 மணிக்கு மீட்டிங் வேற இருக்குது, என்ன பண்ணுறது? தூக்கம் சொக்குது. சாய்க்குட்டி தூங்கிட்டா எழுதிட்டுருக்கேன் பாரு. என்னோடய அம்முக்குட்டி தூங்கிருச்சு, தங்கக்குட்டி. நான் தான் எழுதிட்டு உட்காந்துருக்கேன். சாப்பிட்டாச்சு, ஆனாலும் இப்போ கொஞ்சம் டீ குடித்தா நல்லாயிருக்கும். போய் ஒரு க்ரீன் டீ போட்டு குடித்தனா கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும். மூஞ்சி கழுவிட்டு வந்து உட்காந்தேன், ஆனாலும் தூக்கு சுக்குது, என்ன பண்ணுறது? காலையில் நேரமே எழுந்திரிச்சு எழுதலான்னு பார்த்தா பாப்பா தம்பி ஸ்கூல் தாட்டணும், நான் வாக்கிங் போகணும், கண்டிப்பாக முடியாது. இன்றைக்கி படத்துக்கு போகிறது இல்லாமல் சாயப்பா நாளைக்கும் வேறு படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணி வச்சுருக்காங்க, பொன்னியின் செல்வன் படம் பார்க்கணும்னு. 8 மணி ஷோக்கு என்ன பண்ணுறது? நாளைக்கு தம்பி பாப்பாவும் நான் தான் கொண்டு போய் ஸ்கூலில் விடணும். அதுக்கப்புறம் நான் அவசர அவசரமாக கிளம்பி 10 மணிக்கு மீட்டிங் போகணும். அதனால் வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. 12:00 ஆனாலும் உட்காந்து எழுதிட்டு தான் தூங்கணும். தூக்கு சொக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் போய் ஒரு க்ரீன் டீ போட்டு குடிச்சிட்டு மறுபடியும் எழுதுறேன். ஓகே, சும்மா அதுக்கடையில் உங்களோட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் தூங்கியிருப்பீங்க, யாரும் இந்த வீடியோவை பார்க்க போகிறதில்ல. இருந்தாலும் காலையில் எழுந்திரிச்சு பாருங்கள். ஓகே, குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், பாய்.